ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்து விலாக்ஸ். எங்கள் வீட்டு கார்த்தி தீபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மணி சென்னையிலேருந்து வந்தாச்சு, வந்து அவங்க அங்கே ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன், அதை அனுப்பியிருக்காரு. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முத நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விளக்கு, வீடு இதெல்லாமே வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் கிளீனிங் விளாக் தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் போட முடியலை, அதனால் இது கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். சரி, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் எடுத்தெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ரித்துக்குட்டியும் முடிச்சிருந்தானா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு அவனை தூங்க வச்சுட்டு தான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் அம்மாவும். பெட்ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கையிலே பார்த்தீங்கன்னா இடையில உடவ எந்திரிச்சிட்டான், அதனாலேயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வேகமாக அதை முடிச்சுட்டு போனேன். நான் பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரங்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிச்சன் செல்ஃபு அதெல்லாம் அடுப்பெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கழுவிட்டு இருந்தாங்க, விளக்கெல்லாம் விளக்கி வச்சு முடிச்சுட்டு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா ரேஷன் கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அம்மாங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாக திங்ஸ் எதுவும் வாங்கலை அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் ஒன்றா தான் கடைக்கு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்ட்டாங்க. அப்பாவதும் இல்லைன்னா அம்மா யாரோ ஒருத்தர் வைக்கணும், அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்பா வர சொல்லியிருந்தேன். அப்பா வரதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. தம்பி எந்திரிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காண்டி அப்பா நான் போக சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் தனியாக அந்த வண்டியில் வந்துட்டோம். வரதுங்களா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து குளிக்க வச்சு வச்சுருந்தாங்க, அப்பா நான் மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அங்கே போ, பட்டை வச்சு விடு தாத்தா. பண்ணி வெரி குட் பாய், வா இங்கே சாப்பிட்லாம். தண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லலாம் வீக்லி ஒன்ஸ் தான் வரும்னு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி இந்த போன வாரத்துக்கு இப்போ தான் தண்ணி வந்திருக்கு. இவனை வச்சுட்டு எப்பரா பிடிக்கிறது நீ வச்சுட்டு பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டான், இவன் தூங்கிலே தண்ணி பிடிச்சிடலாம்னு சொல்லி வேகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கார்த்தி தீபத்து அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் தான் அம்மா கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன், அவங்க தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயும் போல் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரியே தான் செஞ்சாங்க. சரி, அந்த அன்னைக்கு வந்து கிரகணம் இருக்கனால வந்து வேகமாக சமையல் முடிச்சுட்டு தம்பிக்கெல்லாம் ஊட்டி விட்டலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. எது பேலன்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தான் போட்டு செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னனால வந்து அம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைக்கு போய் ரொம்ப கொஞ்சம் புது திங்ஸஸ் அந்த விளக்கு சட்டியெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் மட்டும் தம்பியை வீட்டில் விட்டு வந்தேன், வேகமாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. புது விளக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு நானும் தம்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வண்டியில் வந்திருந்தோம். நல்லா கூட்டம்தான், பட் வந்து தம்பி எப்பரா வச்சு சமாளிச்சிருவோம்னா அப்படின்னு யோசித்தேன், அமைதியாக இருந்துக்கிட்டு ஆகணும். நாங்கள் ரெண்டு பேர் வண்டியிலே வந்துட்டோம் கோயிலுக்கு.
நானும் தம்பியும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் கோயிலில். அவனும் அமைதியாக இன்றைக்கி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, அவங்க வந்தோன்னே நாங்கள் எல்லாம் விளக்கேற்றட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் வந்தோன்னே அப்படியே விளக்கேற்றிட்டோம். ஏ இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, பாத்து போ. நின்று ரூம் குளிக்கலையா? நாங்கள் வந்ததுக்கப்புறம் சூடம்லாம் பருத்திக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லே வந்துட்டோம். பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கறனால சூடு 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 சூடு. இங்க உட்காந்து என்ன பண்ற? எந்திரிச்சு உள்ள வா. யார் எந்திரிச்சு வரியா இல்லையா? எங்க உன் பேண்ட் காட்டு, இங்க அம்மா திரும்பி காட்டுவா. போய் திணிடுவா. இங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி அவங்க கார்த்தி தீபம்லாம் கொண்டாடுறாங்க, எப்படி விளக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மணி சென்னையிலேருந்து வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அங்கே இங்கேயும் வேலை வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கார்த்தி தீபம் சாமிக்கும் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் மட்டும் தோட்டத்தில் போய் விளக்கேற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ தோட்டத்தில் இருக்க வீட்டில் போய் விளக்கேற்றிட்டு எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுக்கிட்டு வராரு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னம்னா எனக்காண்டி அவர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாரு, எடுத்து அனுப்புங்கன்னு கேட்டனால ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து மோட்டர் ரூம்லேயும் 2 விளக்கு வச்சுட்டு பார்த்தீங்களா எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. விளக்கெல்லாம் பருத்தி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா தோட்டத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. தாத்தாங்க தோட்டத்தில் யானை வந்துருந்துச்சு. யானையோட கால் தடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஒரே ஒரு யானை தான் வந்துருந்துச்சு. சாணம் பாருங்கள், சாணம் நினைக்கிறேன் இது யானையோடது. நல்லா நிறைய மரத்தை வந்து தள்ளி விட்டு நிறைய சேதம் பண்ணிருச்சு. அதை அப்படியே பார்க்கலாம் வாங்க. தாத்தாங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யானை வந்து நிறைய சேதம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ரீப்ளேஸ் பண்ண எல்லா மரங்களையும் பிடுங்கி போட்டு கொஞ்சம் பெரிய மரங்களையும் நிறைய சாய்ச்சி விட்டு போயிருச்சு. காய்களோடு இருக்க மரங்களும் 2-3 போயிருச்சு பாருங்கள். எவ்வளோ உழைப்பு. இதே மாதிரிதான் காய்களோட இருக்க மரங்களையும் 4-5 மரத்தை தள்ளி விட்டுருச்சு யானை. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அத்தை எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் வைக்கிறதும் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னனால நம்ம கூட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வாங்க நம்ம திருப்பூரில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப டைம் நல்ல பட்டாசுலாம் வெடித்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. இது நாங்கள் குடியிருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே மேலே இருக்கவங்கெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக விளக்கு பட்டாசு அது இதுன்னு விட்டுட்டு சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் விளக்கெல்லாம் கம்மி தான் போல். காற்றடிக்கிறனால எந்த ஒரு விளக்கும் நிற்கலை. மேலேருந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன்.
கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரித்துக்குட்டியை கீழே விட்டுட்டு தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி மத்தாப்பு அது இதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம ரித்துக்குட்டி அங்கே இருக்க பசங்க கூட ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அவங்க எல்லாம் பட்டாசு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ரெண்டு கம்பி மத்தாப்பு கொடுத்தனால இவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் ஆளு. அப்பாவும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டாரு. வந்தோடனே ரெண்டு பேர் வந்து பெட்டில் விரிச்சு விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்பாவை உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டு இருந்தான். அப்பா வேகமாக ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதை வேகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே அழுக காணுமேன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.